வெல்கம் டு ஆல். நான் உங்கள் சூரியபிரஷ். நீங்கள் பார்த்துட்டு எஸ்பின் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பிப்ரவரியில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட்டில் இல்லை ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபீனிக்ஸ் வைஸில் ஒர்க் ஆக மாட்டேது இந்த மாதிரி காமிக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நல்லா ஸ்டெப் போய்ங்க புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றி ஆல் அண்ட் ஆஃப்னே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். இந்த ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வருது. நான் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வருது. இப்போ இந்த பிரச்சனைக்கு தான் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். இந்த ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குரோமை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போய்ட்டு ஏபிகே மிரர் எஃப்எஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வருது. இந்த பேஜை கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிப்ரவரி மாதத்துக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான அப்டேட்டும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போவோம். இந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே 3 டவுன்லோட் சிம்பிள் காமிக்கிது வருங்க. இதில் நடுவில் இருக்கத்தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும். மேலே இருக்க அந்த ரெண்டும் வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸ் மாதிரியே நிறைய ஓஎஸ் இன்னும் இருக்குது. அந்த ஓஎஸ்க்கான மிரர் ஃபைல்ஸ் அது. இப்போ இதில் வந்து நம்ம ஃபீனிக்ஸ் ஓஎஸ்க்கான மிரர் ஃபைலில் இருக்குது. இந்த நடுவில் இருக்க இந்த மிரர் ஃபைலோட டவுன்லோட் மார்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் வந்துருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரீ ஃபயரோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஓபிபி ஃபைல் வந்து ஏறும். 1 6 MB இருக்கும். இந்த மாதிரி ஏறும். இது ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் ரீபோர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ரீபூட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதன் மூலம் இனி வரும் வியூவர்ஸ் உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு இந்த வீடியோ ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது இதேமாரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.